ஆராசா வந்து இந்துக்களை சூத்திரர்கள்னு சொல்றாரு அப்படின்னு திரிப்பது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய தகவல் பிழை. நாலு வர்ணத்தையும் நானே படைத்தேன் அப்படிங்கிறது வந்து கீதையில கண்ணனுடைய வாக்கு. அந்த நாலு வர்ணங்கிறது என்ன? உங்ககிட்ட வேற ஏதாவது விளக்கம் இருக்கா? புதுசா எனக்கு கண்டுபிடிச்சுதான் சொல்லுங்களேன், கேக்குறோம். இதே வந்து பெரியார் பேசிய காலத்துல வந்து இந்த மாதிரி ஒண்ணு சூத்திரன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப இதே இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவர்கள் வந்து அதை மறுக்கல, அது உண்மை அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ராஜா தான் சூத்திரன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பேசுறது அபத்தமா இல்ல, அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு, அதாவது கோவில்களுக்கு வெளியே மட்டும் பெரியார் சிலை வைக்கப்படுது, அதுல வந்து கீழே வந்து இந்த வாசகங்கள் இருக்கு, இதனால வந்து ஆத்திகர்களுடைய மனசு புண்படுது அப்படின்னு சொல்லி விளக்கம் அளிக்க சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நீதிபதியே கூட பக்தர்கள் மனசு புண்படுதுங்கிறாரு, அவர் மனசு புண்படுதுன்னு சொல்லல. பக்தர்கள்ங்கிறது யாரு, என்ன டெபினிஷன்ல சொல்றாரு, எத்தனை பக்தர்களுக்கு புண்படுதுன்னு எனக்கு தெரியல. கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒருவருடைய உரிமை என்றால், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற இன்னொருவருடைய உரிமை அவருக்கு எந்த விதத்தில் அவர் மனதை புண்படுத்துகிறது? எனக்கு இதுல என்ன லாஜிக் இருக்கு? நீங்க இருக்குன்னு சொல்றப்ப நான் ஒன்னும் ஊன்னு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கலையே, ஐய அவரு கடவுள் இருக்குன்னு சொல்றாரு, நான் அழுதுகிட்டு இருக்கேனா, எனக்கு மனசு புண்படுதுன்னு உங்ககிட்ட வந்து ஒப்பாரி இருக்கேனா? என்னைய மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி கடவுள் இல்லைன்னு சொல்லி 100 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் அவங்களையெல்லாம் கூட ஒண்ணு செய்யல, ஏதோ காரணத்துக்காக விட்டு வச்சிருக்கிறார் உங்க அகராதியிலேயே நான் சொல்றேன். அப்படியே நீங்க பதறீங்க, எல்லா சிலையும் கோயிலுக்கு முன்னாடி மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு தவறான கட்டிடம். அப்படி ஒண்ணு கிடையாது, அந்த கல்லுல இருக்கிற எழுத்து எந்திரிச்சு வந்து யாரையும் கையை பிடிச்சி இழுத்து என்னைய படி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டுதான் நீ உள்ள போகணும் அப்படின்லாம் சொல்ல போறது இல்ல. அதனால இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. தமிழ் மண்டியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காலின் சிறப்பு விருந்தினர் புதிய குரல் அமைப்பைச் சேர்ந்த தொழு ஓவியா அவர்கள். வணக்கம் தொழு. வணக்கம். அண்மையில் ஆ ராசா பேசின கருத்து அது தொடர்பாக இப்போ வந்து பாஜக வந்து எதிரொலையாடிட்டு இருக்காங்க, இதை பற்றின உங்களுடைய முதற்கட்ட கருத்து கொஞ்சம் தெரியும். இது ஆ ராசா அவர்கள் பேசிய கருத்துல வந்து அவங்க என்ன எதிர்வினையாற்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஆராசா சூத்திரன்னு சொல்றாரு இந்துக்களை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க. இது அடிப்படையிலேயே ஃபேக்சுவல் எரர்னு சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தருடைய கருத்துக்கு எதிர்வினை ஆற்றலாம், ஆனா அந்த எதிர்வினை எப்படி இருக்கணும்னா, அவர் என்ன கருத்தை சொல்லி இருக்கிறாரோ அந்த கருத்தை அப்படியே போட்டு அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும். அதுதான் வந்து ஒரு சரியான தர்க்கவியல் அணுகுமுறை. எதிர்கருத்து இருக்கக்கூடாதுன்னு இல்லை, யார் பேசுறதுக்கும் எதிர்கருத்து தாராளமா இருக்கலாம், அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தர் பேசுறத மறுத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா அவர் என்ன பேசினாரு, அதாவது ஆராசா வந்து இந்துக்களை சூத்திரர்கள்னு சொல்றாரு அப்படின்னு திரிப்பது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய தகவல் பிழை. இந்து மத சாஸ்திரங்கள் என்று நீங்கள் அடையாளம் காட்டுகின்ற சாஸ்திரங்களில், வேதங்களில் இந்துக்களில் பெரும்பான்மையான மக்கள் சூத்திர அந்தஸ்தோடு இருக்கிறார்கள், அதாவது நாலு வர்ணத்தையும் நானே படைத்தேன் அப்படிங்கிறது வந்து கீதையில கண்ணனுடைய வாக்கு. அந்த நாலு வர்ணங்கிறது என்ன? உங்ககிட்ட வேற ஏதாவது விளக்கம் இருக்கா? புதுசா எனக்கு கண்டுபிடிச்சுதான் சொல்லுங்களேன், கேக்குறோம். என்ன விளக்கம் இருக்கு? நாலு வர்ணங்கிறது நீங்க தான் எழுதி வச்சிருக்கீங்க, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கு சத்திரியன் கிடையாது, வைசியன் கிடையாது, எல்லாருமே சூத்திரங்கிற அந்தஸ்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இதுல என்ன நீங்க புதுசா வந்து ராஜா பேசிக்காரு? ராஜா என்ன சொல்றாரு, இந்த மதம், நீ வந்து இந்து மத ஒற்றுமையை பத்தி பேசுற, ஒன்று பண்ணும் அடுத்த மதத்துக்காரன விரோதியாக்குற, பக்கத்து வீட்டுல இருக்கிறவன், எதிர்த்த வீட்டுல இருக்கிறவன், இன்னொரு மதத்தை சேர்ந்தவனா அவனை விரோதியா பாருன்னு நீ சொல்றிய, எல்லாம் இருக்கட்டும், ஆனா ஓலட்சணம் என்ன? இந்த மதத்துக்குள்ளார நீ பெரும்பான்மையான மக்களை சூத்திரர்கள் என்று எளிவுபடுத்தி வைத்திருக்கிறாய் அல்லவா அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்டான். இது இப்ப ராஜா பேச்சல மட்டும் இல்லைங்க, ரொம்ப அண்மை காலத்துல நான் ரொம்ப வருத்தத்தோட நான் ஒன்றை சொல்ல விரும்புறேன். இன்றைய இளைஞர்களுடைய வாசிப்பு திறனும் அவர்களுடைய
நூல் கற்கும் திறனும் ரொம்ப வந்து குறைவா இருக்கிறதுனால ரொம்ப மலினமான உத்திகளை வந்து பயன்படுத்துறாங்க. ரொம்ப பொய் தகவல்கள், மலினமான உத்திகளை பயன்படுத்தி எதிர்வினையாட்டுறாங்க. இதுதான் வருத்தமா இருக்கு. இதே வந்து பெரியார் பேசிய காலத்துல வந்து இந்த மாதிரி ஒண்ணு சூத்திரன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப இதே இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவர்கள் வந்து அதை மறுக்கல, அது உண்மை அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அது அப்படிதான் இருக்கணும்னு சொன்னாங்க, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு ஒண்ணு உனக்கு யோக்கியமான முறையில நீ பேசணும்னா ரெண்டு முறை இருக்கு. ஒண்ணு அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, இன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லு. அப்ப எங்கெல்லாம் சமமா இல்லைங்கிறத வந்து நாங்க சொல்றோம். ஏன் சமமா இன்னும் ஆக முடியல, ஆயிருக்கா எல்லா இடத்துலயும் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். இல்லைன்னு சொன்னா உன்னுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஆமா நாங்க அப்படிதான் சொல்றோம்னு சொல்ல அதையும் பேசலாம். ஆனா அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ராஜா தான் சூத்திரன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பேசுறது அபத்தமா இல்ல, அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? சொல்லுங்க என்ன இருக்கு இதுல? ஒருத்தர் பேசுறதனுடைய உண்மையான சாரம் என்ன? ராஜாவா சொல்றாரு சூத்திரன்ங்கிற வார்த்தைய? உங்க வேதம் சொல்லலையா? உங்க சாஸ்திரங்கள்ல இல்லையா? நீங்க அப்படி ஒரு பொது விவாதத்துக்கு ஒரு ரெண்டு பேனல் வச்சு பேசுவோம், எந்தெந்த வேதத்துல எந்தெந்த சாஸ்திரத்துல என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படிங்கிறத ஒரு பொது மேடை அமைத்து பேசுவதற்கு நீங்க வர்றீங்களா? சொல்லுங்க. ஏதோ இல்லாததை பேசுவது போலவும், நாங்கள் ஏதோ கற்பனையாக பேசுவதை போலவும் எங்களுடைய தலைவர்கள் பெரியாராக இருக்கட்டும், அல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களாக இருக்கட்டும், அல்லது பிற அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கொளத்தூர் பணி ராமகிருஷ்ணன், யாரா இருந்தாலும் எதை பேசுகின்ற பொழுதும் நாங்கள் மேடைகளை பேசும் பொழுது உங்க புத்தகங்களை வச்சுதான் பேசியிருக்கோமே ஒழிய எங்க புத்தகங்களை வச்சு நாங்க பேசுனதே கிடையாது. ஓ, உங்களுடைய நூல்கள் என்ன சொல்லுதுங்கிறதத்தான் நாங்க எடுத்து காட்டியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இதை ராஜா பேசி விட்டார் அப்படின்னு நீங்க கோபப்படுறது வந்து எனக்கு புரியல. என்ன இருக்கு இதுல? நான் கேக்குறேன், நான் எங்க வேதத்துல அப்படி சொல்லல, எங்க சாஸ்திரத்துல அப்படி சொல்லல, நீங்க தான் கற்பனையா சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. இன்னைக்கு இன்னைக்கும் அந்த காலத்துல வாழ்ந்த வயசானவங்க எத்தனையோ பேர் உயிரோட இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு நான் அப்புறம் வர்றேன். ரொம்ப வெளிப்படையாக ஏன் சூத்திர பயலே அப்படின்னு கூப்பிட்டதை கேட்ட முதிய தலைமுறை கூட இன்னும் முழுசா எல்லாரும் செத்து முடிஞ்சிடல, இருக்காங்க உயிரோட, சரியா? அப்போ இந்த நாட்டுல ஏதோ சூத்திரர் என்று ஒரு இழிவு யார் மீதும் சுமத்தப்படாதது போலவும், நாங்க ஏதோ ஒரு கற்பனையாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நாங்களே ஒரு வேதத்தை எழுதி பேசுவது போலவும் எதிர்வினைகள் வருவது ரொம்ப வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. இதுல வந்து நேத்து பாஜக சேர்ந்த கருண் நாகராஜன் வந்து செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல இருக்க மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்காக ராசா பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் பழையபடி பேச ஆரம்பித்தோம்னா தமிழ்நாடு பத்தி எரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போது இங்கே ராசாவுடைய கருத்துக்கு எதிர்வினை ஆட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு யுத்தியை அவங்க கையால் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல சொல்லு. இல்லை அவங்க பேசட்டும் பேசட்டும், அப்படி என்ன பத்தி எரியுதுன்னு தான் நம்ம பார்ப்போமே. அது இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி யாருக்கு வேண்டுமானாலும் யார் கருத்தை வேண்டுமானாலும் மறுப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் கருணாகராஜன் அவர்களுடைய எதிர்வினையை சொன்னீங்க. அவர் என்ன சொன்னார்னு நீங்கள் மொத வாக்கியம் என்ன சொன்னீங்க? மதக்கலவரத்தை உள்ள இதில் எங்கிருந்து மதக்கலவரம் வருது? ஆராசா உங்களுடைய வரையறை என்படி ஒரு இந்து, உங்களுடைய வரையறையின்படி தந்தை பெரியார் ஒரு இந்து, உங்களுடைய வரையறையின்படி இன்று திராவிடர் கழக தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒரு இந்து, இங்கே நான் பேசிட்டு இருக்கிற நான் ஒரு இந்து, நமக்குள்ளார பேசி கொண்டிருக்கிற இந்த விஷயத்துல மதக்கலவரம்னு ஒரு வார்த்தையே நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்க? எங்க இருந்து இதுல மதக்கலவரம் வரும்? வந்தா உங்களுக்கும் எங்களுக்கும் தானே சண்டை வரணும், நம்ம ரெண்டு பேரும் தானே சண்டை போடணும், இதுல எங்க இருந்து மதக்கலவரம் வரப்போகுது? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க சொன்னது மாதிரி நான் அதைத்தான் சொல்றேன்,
ஒரு தர்க்கத்தை மறுப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, ஒரு கருத்தை மறுப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் நீ மறுக்கிற விதத்தை பார்த்தாலே உங்க நோக்கம் என்னன்னு தெரியுதே. ஆராசா பேசுற பேச்சுக்கோ மத கலவரத்துக்கோ என்ன ஏன் சம்பந்தம்? இதுல வந்து இன்னொரு தரப்பு என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்க எல்லாம் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவ இதுவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. இதை வந்து வழக்கமாக பாஜக ஆதரவாளிகள் சொல்லுவாங்க, ஆனால் இந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமெரிக்கன் நாராயணன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ஒரு சாப்பாட்டியை போட்டு இவங்கெல்லாம் கிறிஸ்துவத்தை சேர்ந்தவர்கள், இவங்க வந்து இந்த இந்துக்களை இழிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க? அமெரிக்க நாராயணன் காங்கிரஸில் இருந்தாலும் ஒன்று தான், பிஜேபியில் இருந்தாலும் ஒன்று தான். அவர் திமுகவுக்கே வந்து சேர்றேன்னு சொன்னாலும் அவர் அமெரிக்கா நாராயணன் தான், அவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் ஏன் இப்படி பேசுறாருங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அவர் அப்படிதான் பேசுவாரு. யார் கிறிஸ்துவர்கள்? நான் இப்ப அந்த கேள்வியை தான் கேட்டேன். யார் கிறிஸ்துவர்கள்? இத பேசுனதா இந்த விஷயங்களை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுல யாரும் கிறிஸ்துவர்கள் கிடையாதே, அல்லது வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் கிடையாதே. அப்புறம் எப்படி கிறிஸ்துவர்கள்? நாராசா கிறிஸ்டினா நீங்க? அதாவது இந்த அதாவது நானே தொலைக்காட்சி விவாதங்கள்ல, எத்தனையோ விவாதங்கள்ல என்னைய பார்த்தும் அவங்க நீ வந்து கிறிஸ்துவ பொம்பளை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பல பேர் பின்னூட்டத்துல இவ வந்து கிறிஸ்துவ பொம்பளை அப்படின்னு திட்டி பதிவு போட்டு நாங்க அதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்டின்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க? ஏங்க, உங்க இந்து மதம் மாதிரி கிடையாதுங்க பிற மதங்கள். நான் கிறிஸ்டீனா இருக்கணும்னா நான் இயேசுநாதர் அப்படிங்கிறவர் கடவுள் அப்படின்னு ஏத்துக்கிட்டு சர்ச்சில் நான் போய் கும்பிட்டாதாங்க நான் கிறிஸ்டின். அது மட்டும் இல்லை, அவங்க மதத்திலையும் சேர்றதுக்கு ஏதாவது முறையெல்லாம் இருக்கும். நீ சொன்னா நான் கிறிஸ்டின் ஆயிட முடியாது. நீங்க சொன்னா ராஜாவும் பெரியாரும் திராவிட தலைவரும் கிறிஸ்டின் ஆயிட முடியாது. இந்து மதத்துலதான் ஒரு வரையறை, வினோதமான வரையறை இருக்கு. யார் கிறிஸ்டின் இல்லையோ, யார் முஸ்லீம் இல்லையோ, யார் வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்க இல்லையோ, அவரெல்லாம் இந்து அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை, ஒரு வினோதமான வரையறை. அந்த வரையறை மற்ற மதங்களுக்கு கிடையாது. அவங்க மதம் ஒருத்தர், நான் கிறிஸ்டினா இருக்கணும்னா அதை கிறிஸ்துவ சர்ச்சு ஒத்துக்கணும் நான் கிறிஸ்டின்னு, அதே மாதிரி பள்ளிவாசல் ஒத்துக்கணும் நான் முஸ்லீம்னா. அதனால இவங்க இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் இவங்க கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க. அது அதுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன என்ன ஆதாரத்தோட பேசுறாங்க? அதை தான் நான் சொன்னேன். என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு பேசுறவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? திராவிடர் கழகத்தில் இருப்பவர்கள், அதாவது ஆராசா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் கூட அவர் வந்து பெரியார் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட பெரியார் தொண்டராக இன்று வரை தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆராசா. முதல்ல ஆராசாவுக்கோ ஓவியாவுக்கோ திராவிடத்துல இருக்கிறவங்களுக்கோ நாங்கள் மதவாதிகள் அல்ல, மத எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் இல்லைங்கிற ஒரு பொது வரையறைய இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா தொடர், இப்போ அண்மையில வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அதாவது கோவில்களுக்கு வெளியே மட்டும் பெரியார் சிலை வைக்கப்படுது, அதில் வந்து கீழே வந்து அந்த வாசகங்கள் இருக்குது, இதனால் வந்து ஆத்திகர்களுடைய மனசு புண்படுது அப்படின்னு சொல்லி விளக்கம் அளிக்க சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஒரு 3.5 வரி வாசகத்தினால வந்து மனசை புண்படுறது அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? பெரியாருக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது, அதாவது ஒரு பேச்சு வருது, பிரச்சனை இல்லை ஒரு பேச்சு அமைப்புக்குள்ள. அப்போ இத வந்து பெரியார் அப்போ உயிரோடு இருக்கிறார். அப்போ ஒரு உயிரோடு இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து செலவு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் வருது, ஒரு உரையாடல் வருது. அப்படி வரும் பொழுது பெரியார் கிட்ட இந்த விஷயம் போகும்போது பெரியார் யோசிச்சுட்டு சொல்றாரு, எனக்கு வந்து செலவு வைக்கிறதாக இருந்தால் ஒரு நிபந்தனையின் பேரில் நான் அதை வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன அந்த நிபந்தனை என்னன்னு கேட்டா, என்னுடைய சிலை எந்த இடத்தில் வைக்கப்பட்டாலும் அதற்கு கீழ் என்னுடைய கொள்கையான கடவுள் மறுப்பு வாசகங்கள் அது வந்து இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, என் உருவத்தை நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, என் மூஞ்சி குரங்கு மாதிரி இருந்தா கூட எனக்கு கவலை கிடையாது, நீ எப்படி வேணாலும் அந்த சிலைய வச்சுக்கோ. ஆனா இவர் பெரியாரு இந்த மனிதர் வந்து தன்னுடைய வாழ்நாளில்
இந்த பிரச்சாரத்தை செய்வதை முதன்மை நோக்கமாக கொண்டவர்ங்கிறது வரலாற்றுல பதிவு செய்யப்படணும். எனக்கு பின்னாடி வரப்போறவங்களுக்கு என்னை பற்றிய ஒரு சரியான அறிமுகம் அதுவாக தான் இருக்குங்கிறதோட, இதை சொல்லுவதை முக்கியமாக கருதிய ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறது பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிதான் பெரியார் தனக்கு சிலை வைப்பதற்கே ஒத்துக்கொள்கிறார். அப்போ உண்மையில வந்து அன்னைக்கு வந்து பெரியாருக்கு சிலை இல்லாம இந்த வாசகங்களை மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அது நடைமுறை சாத்தியமாயிருக்குமா? இத்தனை சிலைகள் வந்து வந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அப்ப பெரியாரே வந்து இவ்வளவு பேசுற ஒரு பெரியார் தனக்கு சிலை வச்சுக்கலாமான்னு கூட கேட்டவர்கள் உண்டு. ஆனா ஐயா அவர்கள் இந்த விஷயத்திலையும் எவ்வளவு முன்கூட்டி யோசித்து பேசியிருக்காருன்னு இன்னைக்கு இந்த கேள்விகள்லாம் வரும்போது நாங்க மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு அதை ஒட்டி இந்த விவாதம் மீண்டும் மீண்டும் முன்னுக்கு வருகிறது. கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கான ஒரு கருத்துரிமை எனக்கு ஒண்ணு புரியலைங்க. கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒருவருடைய உரிமை என்றால், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற இன்னொருவருடைய உரிமை அவருக்கு எந்த விதத்தில் அவர் மனதை புண்படுத்துகிறது? எனக்கு இதுல என்ன லாஜிக் இருக்கு? கடவுள் ஒண்ணு இருக்கா இல்லையாங்கிறது விவாதம் இல்லையா? நீங்க இருக்குன்னு சொல்றீங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். சரி, நீங்க இருக்குன்னு சொல்றப்ப நான் ஒன்னும் அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கலையே. ஐய, அவர் கடவுள் இருக்குன்னு சொல்றாரு, நான் அழுதுகிட்டு இருக்கேனா? எனக்கு மனசு புண்படுதுன்னு உங்ககிட்ட வந்து ஒப்பாரி வைக்கிறேனா? இல்லையே. அப்போ நான் கடவுள் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எதுக்கு புண்படணும்? உங்க கடவுளோ சர்வசக்தி வாய்ந்த கடவுள் இல்லையா? முக்காலத்தையும் உணர்ந்தவர், எதையும் செய்ய விட அவர் நினைச்சாருன்னா இப்ப சட்டுன்னு ஒரு அடி அடிச்சு என்னை பேச விடாம பண்ணிட முடியும். அப்படி சக்தி வாய்ந்த ஒரு கடவுளை நான் இல்லைன்னு சொல்றேன். ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அல்லது பெருந்தன்மையாகவோ அல்லது மிகப்பெரிய தாராள மனதுடனோ அல்லது என் போல ஒரு சின்ன உயிர் மீது ஒரு அக்கறையுடனோ உங்க கடவுள் என்னைய ஒண்ணு செய்யல இல்லையா? என்னைய மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி கடவுள் இல்லைன்னு சொல்லி 100 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் அவங்களையெல்லாம் கூட ஒண்ணு செய்யல. ஏதோ காரணத்துக்காக விட்டு வச்சிருக்கிறார் உங்க அகராதியிலேயே நான் சொல்றேன். அப்படியே நீங்க பதறீங்க, அவரே சும்மா தானே இருக்காரு, உங்களுக்கு என்ன அவ்வளவு பதட்டம்? எதுக்கு உங்களுக்கு புண்படுது மனசு? உலகத்துல வந்து நீங்க சொல்றத மட்டும்தான் எல்லாரும் சொல்லணுமா? எது அராஜகம்? இது அராஜகம் இல்லையா? நீ சொல்றத தாராளமா நீ சொல்லு, நான் சொல்றத நான் சொல்றேன், அதுல உங்களுக்கு என்ன மனசு புண்படுது? இதுல அவங்க வைக்கிற இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா, வெறும் இந்து கோயில்களுக்கு வெளியே மட்டும்தான் வந்து பெரியார் சிலை இருக்கு, மசூதிகளுக்கு வெளியவோ இல்ல வந்து ஒரு சர்ச்சுக்கு. நீங்க பேஸ்புக்ல போய் பாருங்க, நிறைய சர்ச்சுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு முன்னாடி உள்ள சிலைகளை எல்லாம் வந்து எடுத்து படம் எடுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள்ங்க, 4வது 3வது படிக்கிற பிள்ளைகிட்ட, மேக்ஸ் படிச்ச பிள்ளைகிட்ட கூப்பிட்டு எந்த எண்ணிக்கை அதிகம்னு கேளுங்க. இந்து கோயில்களுடைய எண்ணிக்கை அதிகமா சர்ச்சு பள்ளிவாசல் எண்ணிக்கை அதிகமான்னு கேளுங்க. அந்த எண்ணிக்கைக்கு ஏற்பதா விகிதம்னு பார்த்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். இது சாதாரண மேக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு புரியும். பெரும்பான்மையா இருக்கிறது உங்க கோயில், அதனால உங்க கோயிலுக்கு. அப்புறம் இன்னொன்னு வச்சுக்கோங்க, எல்லா சிலையும் கோயிலுக்கு முன்னாடி மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு தவறான கற்பிதம். அப்படி ஒன்று கிடையாது. ரெண்டாவது ரோடு சாலை, அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த உரிமை மற்றவர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீ அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு ஓரத்துல, சாலையின் ஓரத்துல ஒரு சிலை இருக்கு. அந்த சிலைக்கு கீழே வந்து அவர், அதாவது நீதிபதி இஸ்மாயில் கேட்டாரு இதே வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல. இஸ்மாயில் அவர்கள் முன்னாடி வந்தப்ப அவர் கேட்டார், பெரியார் சிலைக்கு கீழே பெரியார் சொன்னதை தானேயா எழுத முடியும்? வேற யாரு சொன்னதையாவது எழுத முடியும்? பெரியார் சிலைக்கு கீழே சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா போய் எழுத முடியும்? பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு தானே எழுத முடியும் அப்படின்னு அவர் கேட்டார். புரியுதுங்களா? அதே மாதிரி பெரியார் சிலை ரோட்ல ஒரு ஓரமா நிக்குது, அதுக்கு கீழே அவர் என்ன சொன்னாரோ அதை அவங்க கட்சிக்காரங்க நாங்க எழுதி வச்சிருக்கிறோம், உங்களுக்கு பிடிச்சா வாசிங்க, இல்லையா போய்கிட்டே இருங்க. அந்த கல்லுல இருக்கிற எழுத்து எந்திரிச்சு வந்து யாரையும் கையை பிடிச்சி இழுத்து என்னைய படி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டுதான் நீ உள்ள போகணும் அப்படின்லாம் சொல்ல போறது இல்ல. அதனால இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. உங்களுக்கு இங்க திராவிடர் கழகம் ஒரு இந்தியாவினுடைய
தமிழ் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரணாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அரணை தகர்ப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறது தான் உங்க உண்மையான நோக்கம். இல்லைன்னா அப்படியே எப்படி விட்டு விட்டு இந்த கேஸ் போறாங்களே, அவங்க எத்தனை பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு கேஸுக்கு போயிருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது இந்த வழக்கு போடுறவங்களுக்கு மட்டும்தானே மனசு புண்படுது? நீதிபதியே கூட பக்தர்கள் மனசு புண்படுதுங்கிறாரு, அவர் மனசு புண்படுதுன்னு சொல்லல. பக்தர்கள்ங்கிறது யாரு, என்ன டெபினிஷன்ல சொல்றாரு, எத்தனை பக்தர்களுக்கு புண்படுதுன்னு எனக்கு தெரியல. பெரியார் சிலையை பார்த்து ஏன் மனசு புண்படுதுன்னு சொல்லி எல்லா பக்தர்களும் சொல்லி நாங்க கேட்டதில்லை. எத்தனையோ பக்தர் இன்னும் சொல்லப்போனா எங்களை சுத்தி யாரு இருக்கா, இன்னும் சொல்லப்போனா எங்க அக்கா தங்கச்சி அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் பக்தர்கள் தான். ஏன்னா பக்தர்கள்னா நீங்க ஏதோ எங்களுக்கு எதிராக இன்னொரு தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவங்களோட நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் சும்மா இந்த வரைஞ்செல்லாம் காட்டாதீங்க கற்பனைகளை. எங்களை சுத்தி யாரு இருக்கா, எங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க சொல்ற அந்த பக்தர்கள் தான். எத்தனை பேர் புண்படுறாங்க புண்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இதுவரை எங்களுடைய இணைந்து கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி தோழர். நன்றி.